கரூரில் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்திய அலுவலரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 30 பேரை போலீசார் கைது செய்தனர். கரூர் சுங்கச்சாவடி முன்பு தமிழ்நாடு அனைத்து வாகன ஓட்டுநர் சங்க பாதுகாப்பு பேரமைப்பைச் சேர்ந்தோர் கருப்பு கொடியேந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சில தினங்களுக்கு முன்பு ஓட்டுநர் ஒருவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய வட்டார போக்குவரத்து அலுவலரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 30 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டமானது இனி ஒரு ஓட்டுநர் இந்தியாவில் தாக்கப்படக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம். இது பன்னெடுங்காலமாக நம்முடைய ஓட்டுநர்கள் தேசம் முழுவதுமாக தாக்கப்படுகிறார்கள். அதற்கான முக்கிய காரணம் ஒன்று லஞ்சம், இன்னொன்று மொழி சார்ந்த விடயம். இதிலிருந்து நாங்கள் மீட்கப்பட முடியாமல் பலவாறு துன்பப்பட்டு எண்ணற்ற ஓட்டுநர்களை இந்த தேசம் தமிழக ஓட்டுநர்களை இழந்திருக்கிறது. இது போன்ற சம்பவம் இனி நடைபெறக்கூடாதுங்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த வந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கோம்.